சுட்டரிக்கும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கொடைக்கானல் மலை கிராம மக்கள் அடுத்த கட்ட விவசாய பணிகளுக்கு தயாராகி உள்ளனர். கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் கோடைகால நீச்சல் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெறும் இந்த நீச்சல் போட்டியில் பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெறவுள்ள நீச்சல் போட்டிக்கு பயிற்சி பெற்று வரும் வீராங்கனை செல்வி இனியா இந்த நீச்சல் பயிற்சி போட்டியில் பயிற்சி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நான் வந்து இங்கே கோடைக்கால பயிற்சியில் பயிற்சி எடுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கோடைக்காலம் ஸ்விம்மிங் இதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டேட் லெவலில் மெடல் அடித்து நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்கு ஃபிட்னஸும் ஸ்பெசிஃபிக் ஸ்விம்மிங் ஒர்க் அவுட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து முதல்ல கிக்கிங், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங், அதுக்கப்புறம் ஹேண்ட் மூமெண்ட், அப்படி ஸ்ட்ரோக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. 4 ஸ்ட்ரோக் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்விம்மிங் படிக்கிறதுனால நம்ம டைமை வைஸாக யூஸ் பண்ணலாம், வேறு நம்ம நல்லா படிக்கலாம், வேறு பாடிக்கு நிறைய எக்ஸசைஸ்.